விரைவுச் செய்திகள். தமிழக முன்னாள் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதனுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாய நிபுணத்துவ உறுப்பினராக நியமிக்கப்படுவதற்கு தகுதியிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, செந்தில்குமார், ராமமூர்த்தி அடங்கிய அமர்வு அவரது நியமனத்திற்கு விதித்திருந்த தடையை நீக்கி தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. கிரிஜா வைத்தியநாதன் தமிழக சுகாதாரத்துறை, நில நிர்வாகத்துறை தலைமைச் செயலாளராகவும் பணியாற்றியபோது சுற்றுச்சூழல் விவகாரங்களை கவனித்துள்ளதாக கூறி அது சம்பந்தமான ஆவணங்களை அவரது வழக்கறிஞர் தாக்கல் செய்ததை ஏற்று நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்தனர். தமிழகத்தில் பொது பயன்பாட்டு பகுதிகளில் சட்டவிரோதமாக கடைகள் அமைக்க அனுமதிக்கும் ஷாப்பிங் மால்களின் உரிமங்களை ரத்து செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கில் வழக்கு தொடர்ந்தவருக்கு 100 ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதைத் தவிர ஓராண்டுக்கு அவர் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி தலைமையிலான அமர்வு தனியார் சொத்துக்கள் குறித்து பொதுநல வழக்கு தொடர முடியாது என கூறியுள்ளது. பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யும் நடைமுறையை தவறாக பயன்படுத்த அனுமதிக்க முடியாது என்று கூறி நீதிபதிகள் அந்த நபருக்கு அபராதம் விதித்தனர். உரங்களின் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது. அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டிஏபி, கலப்பு உரங்கள் உள்ளிட்டவற்றின் விலை உயர்ந்துள்ளதாக கூறியுள்ளார். விற்பனை விலை குறைந்து இடுபொருட்களின் விலை அதிகரிக்கும் போது விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே உரங்களின் விலையை பழைய விலைக்கே விற்பனை செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்காக கொரோனா சிறப்பு தடுப்பூசி முகாம் இன்று நடத்தப்பட்டது. இதில் திருச்சி கல்வி மாவட்டத்தைச் சேர்ந்த பல ஆசிரியர்கள் தெப்பகுளத்தில் உள்ள பள்ளி ஒன்றில் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டனர். லால்குடி கல்வி மாவட்டத்தில் எல்என்பி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும், முசிறி கல்வி மாவட்டத்தில் முசிறி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும், மணப்பாறை கல்வி மாவட்டத்தில் மணப்பாறை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் இந்த முகாம் நடைபெற்றது. ஆசிரியர்கள் அடையாள அட்டையை காண்பித்து திரளாக தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவசர சிகிச்சை அளிக்க உதகமண்டலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் வசதியுடன் 110 படுக்கைகள் தயாராக உள்ளதாக அந்த மருத்துவக் கல்லூரியின் டீன் மனோகரி ராமச்சந்திரன் கூறியுள்ளார். இதுகுறித்து பொதிகை தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில், தற்போது மருத்துவமனை வளாகத்தில் 1.5 கிலோ லிட்டர் ஆக்ஸிஜன் பிரிவு உள்ளதாக தெரிவித்தார். கூடுதலாக 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் 6 கிலோ லிட்டர் ஆக்ஸிஜன் பிரிவை ஏற்படுத்த அரசு அனுமதி வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். வரும் நாட்களில் பிளாஸ்மா வங்கியை ஏற்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். பிரபல வீண இசைக்கலைஞர் டி வசந்தகுமார் இன்று காலமானார். அவருக்கு வயது 69. அகில இந்திய வானொலியின் வீண இசைக்கலைஞராக பணியாற்றிய அவர் பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். தமிழக அரசின் கலைமாமணி விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளதுடன் வீண இசைக்கு முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளார். உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் இன்று காலை காலமானார். உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு கொரோனா பொது முடக்கம் நடைமுறையில் இருந்ததால் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடைபெறவில்லை. இந்த ஆண்டு கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் ஏற்காட்டில் மலர் கண்காட்சி நடைபெறுமா என்ற சந்தேகம் சுற்றுலா பயணிகள் மத்தியில் எழுந்துள்ளது. இந்நிலையில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியை நடத்த திட்டமிடப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து புதிய வகை மலர் செடிகள் பதியம் செய்யப்பட்டு வளர்க்கப்பட்டு வருகின்றன. 10,000 பூந்தொட்டிகளில் வகை வகையான மலர் செடிகள் வளர்ந்து பூப்பதற்கு தயார் நிலையில் உள்ளன. சுமார் 1 லட்சம் மலர்கள் இந்த ஆண்டு மலர் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்படும் என கூறப்படுகிறது. அநேகமாக மே மாதம் 2வது வாரத்தில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.